ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் நீர் குளக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஈவினிங் ஸ்நாக்குக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பேன் வச்சுக்கோங்க, இல்லை ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே மிளகாவும் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு வத்தலை எடுத்திருக்கேன், ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் குறைவானா ஒரு வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், ஒன்றரை கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை இது, சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு சூப்பராக இருக்கும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருதில்ல, இப்போ மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கலாம், ஹையில் வைக்காதீங்க, மாவு ஒரே இடத்துல கட்டி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறின பிறகு இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ மாவு நமக்கு நல்லா ஆறி இருக்கு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் இலை போட்டிருக்கேன். இலை நம்ம எப்போவுமே இலையில் கொழுக்கட்டை வச்சு எடுத்தாதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே நல்ல சாஃப்டாக தான் இருக்குது மாவு. நமக்கு 5 நிமிஷத்தில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சுருங்க. இதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு, 3 வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிருங்க. இப்போ கொழக்கட்டை நல்லா நமக்கு வந்து வந்துட்டு இப்போ எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சாஃப்டான கொழக்கட்டை ரெடியாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் கொழக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.